Friends, this is a general video. This is a group and main stopper. Overall, advice. Advice is a preparation strategy and experience based on a video. So, this is a general thing. We will be able to do last 2 years on the exam, Idula Vanditum Vililium Pogum dealer, the eight or Adigama iterka, Vitlar and Aria questions caterkanga. So Aprida irkronga, Italan the Naria Vishal and the learn panicla. Can I youngla on the Kitata conjo later a start panida on the exam la clear agi, peri post on the underkanga. Nadaka, Elarme group on post to Angana, peri post salala, Sangunglukno, Yella irkula, other Vandu Ralok achieve pandaka, Idla irkra younglodea in the points on the Kandipa Unga exam kut, Tevianada, Yurkuna number. இத வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணும் இல்ல நமக்கு எது தேவையோ அத மட்டும் எடுத்துக்கலாம் ஏனா இது வந்து 2013 அந்த பேஸ்ல நடந்த एग्जामஸ் சோ கொஞ்சம் அப்ப இருந்த সিলেবাস books அப்ப இருந்தது அப்படியே வந்து மாறி இல்ல ஒரு சிலது இப்ப மாறி இருக்கு சோ நமக்கு தேவையானத மட்டும் எடுத்துக்கலாம் பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு நார்மலா இருக்குறவங்க சொல்ற அட்வைஸ் அதனால தான் நான் வந்து இங்க உங்களுக்கு வந்து இத பிரசன்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மார்க்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் சோ அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல வந்து 300 மார்க்ஸ் டோட்டலா வந்து 900 மார்க்ஸ் வந்து இருந்திருக்கும் சோ இவங்களுடைய மெயின் ஸ்கோர் மட்டும் பாத்தீங்கன்னா 512.5 அப்ப வந்து அது வந்து ஒரு கிரேட் ஸ்கோர் தான் இவங்க வந்து ஸ்டேட் 3rd டாப்பரா வந்து இருந்திருக்காங்க 3rd rank வந்து வந்திருக்காங்க இன்டர்வியூல வந்து 90க்கு செகண்ட் ஸ்டார்ட் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வந்து 90 செகண்ட் வந்து 81 அதுக்கு அப்புறம் 72 அந்த மாதிரி 99 தான் குறையும் இப்போ வந்து குரூப் 2 லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுவே வந்து 35 தான் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல சோ அதுவும் அதுலயே வந்து ஒரு 5-5 மார்க் அந்த மாதிரி ஏதோ குறையுதுன்னு நினைக்கிறேன் சோ டோட்டலா இவங்களுடைய ஸ்கோர் வந்து 593.5 ஓரளவுக்கு நல்ல ஓரளவுக்கு தான் இல்ல ரொம்பவே நல்ல ஸ்கோர் தான் ஓகே செகண்ட் ஒன் பாருங்க இவங்களுடைய ப்ரிபரேஷன் ஸ்ட்ராட்டஜி இவங்க வந்து மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் பேசிக்காக வந்து அரிஹந்த் புக்கு டாட்டா மெக்ரஹில் ஜார்ஃபி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் ஸோ அந்த மாதிரி வந்து படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்கூல் புக்ஸும் படிச்சிருக்காங்க நீங்கள் உடனே வந்து அந்த புக்ஸை தான் படித்தா போதுமா அப்படிதான் வந்து முடிவு பண்ணிடக்கூடாது அதெல்லாம் பத்தவே பத்தாது அதெல்லாம் ஒரு அடிஷ்னல் சோர்ஸ் தான் அப்போ அவங்களுக்கு ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு அது போதுமானது ஆனால் குரூப் டூ குரூப் ஃபோர் தான் வரும்போது கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கணும் ஸ்கூல் புக்ஸ் இப்பயும் குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு இது மட்டும் போதும் தான் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்களும் அது வந்து சொல்லலை ஸ்டேட் போர்ட் புக்ஸ் வந்து எல்லா இதுக்கும் படித்து தான் இருக்காங்க அவங்களும் அப்போ வந்து லாங்குவேஜ் தான் குரூப் ஒனுக்கு வந்து கிடையாது ஸோ அதனால் அவங்க மெயினாக வந்து ஜிகேன்றதுனால இது அடிஷ்னல் சோர்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆப்டிடியூடுக்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் இந்த மாதிரி புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சம்ஸ் டிஎன்பிஎஸ்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்ஸு அதை தவிர்த்து வந்து இந்த கனியன் புக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது ஸோ ரொம்ப ஹை லெவலாக நம்ம போய் டஃப் பண்ணிக்க தேவையில்ல இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பாருங்கள் 8 hours வந்து படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து 16 hours வரைக்கும் கூட அவங்க வந்து படிச்சிருக்காங்க இது வந்து ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரிஃபர் பண்ணலை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவாக படிப்பாங்களா அதனால் வந்து அவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க அதை தவிர்த்து வந்து அவங்கவுங்களுக்கு எவ்வளோ டைம் ஒரு நாளைக்கு படிக்க முடியுதோ அதுவும் ஃப்ரெஷராக வரும்போது தான் கொஞ்சம் மினிமம் லெவல் தான் வந்து நம்மளால் படிக்க முடியும் போக போக தான் நமக்கு ஏற்ற சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டைம் டியூரேஷனையும் மாற்றிப்போம் அதே சமயத்தில் நம்ம உடம்பும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும் நம்ம மைண்டும் வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஸோ இது எல்லாமே வந்து டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற சிலபஸ் உங்களுக்கு இருக்கிற டைமு அண்ட் உங்களால் எவ்வளோ முடியும் உங்களால் எவ்வளோ விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அதை பொறுத்து தான் ஸோ எல்லாரும் 16 hours உட்காரணும் தான் இல்லை அதுக்காக வந்து ரொம்பவும் வந்து கம்மியாகவும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு 1 hour 1/2 hour அந்த மாதிரியும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது ஓரளவுக்கு அது கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ டெய்லி ஒரு 3 hours படிக்கிறீங்கன்னா அப் டு த எக்ஸாம் வரைக்கும் 3 hours கண்டிப்பாக படிச்சு இருக்கணும் ஒரு நாள் 1 மணி நேரம் 1 நாள் 10 மணி நேரம் அப்படி படிக்கிறதுலையும் வந்து பயன் கிடையாது அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் டிவி நியூஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க
அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50 டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ் கிட்ட கேப் இருந்தது. பட் இப்போ தான் அப்படி தான் கிடையாது, குறைஞ்சது 2.5 மாதம்தான். ஸோ அதில் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ குரூப் 2 தான் படிக்கிறவங்க ஒரு 25 டெஸ்ட், இப்போ குரூப் 1 படிக்கிறவங்க தான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கிட்ட டைம் இருந்தது. ஸோ நிறைய டெஸ்ட் எழுதி பார்த்துருந்துருக்கலாம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 25-30 டெஸ்ட்டாவது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 10 டெஸ்ட்டு இல்லை குறைஞ்சது ஒரு 7-8 டெஸ்ட்டாவது நீங்கள் வந்து எழுதி பார்த்துருந்துருக்கணும். இதை தவிர்த்து அவங்களோட புக்ஸு, எக்ஸ்ட்ரா புக்ஸு, சோஷியல் இஷ்யூஸ்க்கு ராமஹுஜா, சயின்ஸ் அண்ட் டெக் வந்து ஸ்பெக்ட்ரம் புக்கு, பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த், இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு வெங்கடேசன், இந்த புக்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு இன்டர்நெட் வந்து எக்கனாமிக்ஸ், சோஷியல் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கெல்லாம் அதிகளவு யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போயும் ஆப்டிடியூடுக்கு நம்ம நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் தான். மெயின்ஸ்குள்ள குரூப் 2 மெயின்ஸ்குள்ள ப்ரிலிம்ஸ்க்கே சொல்கிறேன். அதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறவங்க நிறைய ஆப்டிடியூட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து சொன்னல ஏஜை பற்றி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரிப்ரேஷன் 27 ஏஜில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது கிட்டத்தட்ட 29 ஏஜ் வந்து ஆகியிருக்கு. இப்போ நிறைய பேர் 30, ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் 25-26 ஸ்டார்ட் பண்ணவங்க தான் கூட இப்போ வந்து அப்படி இப்படின்னு போய் ஒரு 28-29 இயர்ஸ் தான் வந்து இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நம்ம என்ன இந்த வயசு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை வந்து க்வெஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது உள்ள கிளியர் ஆகிட்டிங்கன்னா சொல்கிற வாய் தான் வந்து மற்றவங்கள பார்த்து சொல்லாத அளவுக்கு ஆகிடு, அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கேஸ்ட் வந்து ஓசி தான்ன்றதுனால 30 இயர்ஸ் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் தான் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் தான் குரூப் 1 வந்து எழுத முடியும். ஸோ அவங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் அட்டெம்ப்ட் மாதிரி தான். இதை வந்து கரெக்டாக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஜென்ரலாக அவங்க அட்டன் பண்ண தான் சொல்கிறாங்க. 50-45 questions. இப்போ வந்து குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 25 questions தான் ஆக்கிட்டாங்க. அப்போ இருந்து அதை பேஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு அவங்க ஆப்டிடியூட் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு டஃப்பாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு அதை வந்து எடுத்துக்கிட்டு இது பண்ணியிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு அது ஒரு மோட்டிவாக இருக்கும். அண்ட் ஜென்ரலாக வந்து இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் பார்த்தா இப்போ குரூப் 2 படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து மெயின்ஸ் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுவீங்க, குரூப் 1 படிக்கிறவங்களும் மெயின்ஸ் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், பாசிட்டிவாக இருக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் வந்து அதிக அளவு சிரிக்காமல் ஓரளவுக்கு ஸ்மைலிங் ஃபேஸாக, டென்ஷன் இல்லாமல், ஓரளவுக்கு 10 questionல வந்து 8 தெரியலைனாலும் சொல்கிற க்வெஸ்டினுக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் தெரியலைனா சாரி சார் ஐ டோன்ட் நோ அப்படின்னு கிளியராக வந்து சொல்லணும், அந்த மாதிரி பொலைட்டாக இருக்கணும், அதிகளவு வந்து ஆட்டிடியூட் வந்து இருக்கணும். அதாவது ஆட்டிடியூட் மீன்ஸ் கரெக்டாக அந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அது இருக்கணும். அண்ட் ட்ரெஸ் நீட்டாக பண்ணியிருக்கணும், காம், ஸ்ட்ரெயிட், கீப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் நீஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு இன்டர்வியூக்குன்னு போகிறப்ப. ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் அதுதான் நார்மலாக வந்து அவங்க கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு பண்ணோடனே குட் மார்னிங் சார், மோஸ்ட்லி வந்து டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ தான் காலையில் தான் இருக்கும். ஸோ கிளியராக வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு கிளியராக உட்காந்து ஆன்சர் பண்ணிவிட்டு அப்புறம் எழுந்து வரும்போது நிதானமாக தேங்க்யூ, இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு இன்டர்வியூ கொஞ்சம் க்ராஸ் பண்ணவங்களுக்கு தான் இதெல்லாம் ஜென்ரலாகவே தெரியும். இருந்தாலும் ஒரு இது அதை க்ராஸ் பண்ணவங்க சொல்லும்போது இன்னும் நம்ம மனசில் வந்து அது ஸ்ட்ராங்காக பதியும். இதான் வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணலை, ஸோ இந்த விஷயந்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து டைவர்ஷன் வந்து நிறையா இருக்கும், பிரைபரி, கரப்ஷன், இதெல்லாம் எக்ஸாமில் சொல்லி நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அதை தான் வந்து பெருசாக வந்து லிசன் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் படிக்கிறவங்க ஓரளவுக்கு மெரிட்டில் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த விஷயமா அவங்க வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து ஒரு 6 hours தூங்கிட்டு மீதி நேரத்தை தான் கரெக்டாக படிக்கிறதுக்கும்
இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தாலும் தூங்குகிற நேரம் ஒரு 6 hours ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து படிங்க. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் ஆர் தேர்ட் எந்த அட்டம்ப்டாக இருந்தாலும் இதை வந்து கரெக்டாக வந்து இப்போ இருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அட் ப்ரெசன்ட் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து நமக்கு மட்டும்தான் சில ப்ராப்ளம் அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம்ல, அப்படி தான் கிடையாது. மேக்ஸிமம் வந்து நமக்கு இப்படி ஒரு வியூவும் இருக்கும், ஓரளவு பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்க தான் நிறையா சப்போர்ட் இருக்கும் அப்படிதானு. ஸோ அது ஒரு சின்ன ஃபேக்டர் தான், பட் அது மட்டும் தான் இங்கே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது கிடையாது. அது இல்லாமலும் நிறைய பேர் வராங்கன்ற விஷயத்த வந்து நம்ம உணர்கிறதுக்கும் இந்த வீடியோ. ஸோ இது வந்து அட்லீஸ்ட் உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு சின்ன மோட்டிவாவது இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி டாப்பர்ஸ் இன்டர்வியூஸ் தான் கலெக்ட் பண்ணி நான் வீடியோவாக தரேன். தேங்க்யூ.